ஐயா, நேற்று கூட நீங்கள் இந்த மனோலயம் மனோநாசம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டுருந்தீங்க. அது மறுபடியும் ஒரு முறை கூற முடியுங்களா ஐயா? மனோலயம்னா என்ன, மனோநாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு? அதாவது மனோலயம்ங்கிறது வந்து மனசு எதையாவது ஒன்று வடிவெடுக்காமல் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம இனிப்பை தெரிஞ்சுக்கிடுறோன்னு சொன்னால் நாக்கு வந்து ஒரு வினாடி இனிப்பாக மாறுது. கசப்பை தெரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் நாக்கே ஒரு வினாடி கசப்பாக மாறிடுது. அது எதையாவது ஒன்று தெரியணும்னா அதுவாக மாறி தான் அது நமக்கு அடையாளத்தை காட்டும். அதே மாதிரி நம்ம மனசு வந்து ஒவ்வொரு கணந்தோறும் எதையாவது ஒரு அனுபவமாக மாறி தான் நமக்கு வந்து இந்த அனுபவத்தை காட்டுது. அது நம்முடைய மனதினுடைய இயற்கை. அது ஆனால் அது எதையாவது காட்டுச்சுன்னு சொன்னால் புதுசு புதுசாக காட்டுற அளவுக்கு அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அது எதையாவது ஒரு இதில் அதையே காட்டிக்கிட்டு இருந்தோன்னா அது உரைநிலைக்கு போயிட்டுன்ட்டு அர்த்தம். அந்த உரைநிலைக்கு போகாமல் திரவ நிலையிலே இருக்கிறது தான் வந்து வினாடிக்கு வினாடி புதுசு புதுசாக மாறிட்டு போகிறத இன்னொரு லயம் கலைஞ்ச நிலைன்னு சொல்கிறோம். லயம் கலைஞ்சது தான் மனோ நாசம்னு சொல்கிறோம். அப்போ லயமும் ஏற்படணும், லயம் மாறவும் செய்யணும், மாறி மாறி வரணும். அதுதான் ஆரோக்கியமான நிலை.